தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என மூன்று நாள் தர்மபுரி மாவட்டத்தில் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இன்றுதான் துவக்க நாள். இதற்கு முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் மிக பின்தங்கிய மாவட்டம் தர்மபுரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வாழ்வாதாரம் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, வேளாண்மை அவ்வளவா கிடையாது, தொழில் வளம் கிடையாது, குடிநீர் பிரச்சனை, நிலத்தடி நீரில் ஃப்ளோரோசிஸ் என்ற நச்சுப்பொருள் இருக்கின்ற காரணத்தால் உடல்நலம் மனநலம் பாதிப்பு. கிட்டத்தட்ட 3-5 லட்சம் பேர் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களுக்கு வேலைவாய்ப்பை தேடி சென்றிருக்கின்றார்கள். இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, காவிரியில் ஓடுகின்ற உபரி நீரை தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி குளங்கள் அணைகளில் நிரப்பினால் இத்தனை பிரச்சனைகள் தீரும். எங்களுடைய கோரிக்கை, காவிரியில் ஓடுகின்ற உபரி நீர், அதாவது ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களில் அந்த உபரி நீர் கடலில் வீணாக கலக்கிறது. அந்த உபரி நீரில் 3 TMC நீரை நீரேற்று மூலமாக எடுத்து சென்று தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி குளங்களில் அணைகளிலே நிரப்ப வேண்டும். இன்று கிட்டத்தட்ட 700-1000 அடிகள் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நிலத்தடி நீர் இருக்கிறது. இது ஒரு 3-4 ஆண்டுகள் செலுத்தினால் 50-60 அடிக்கு வரும். இந்த ஆண்டு காவிரியிலே அதிக அளவில் தண்ணி கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. 2 வாரத்துக்கு முன்பு நாம் பார்த்தோம், ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கனஅடி நீர் காவிரியிலே சென்றது. இன்று வரை கிட்டத்தட்ட 35 நாட்களாக காவிரியில் கடலில் கலக்கின்ற தண்ணீர் அளவு 161 TMC. 161 TMC-யில் நாம் கேட்பது வெறும் 3 TMC தான். இந்த ஆண்டு இறுதிக்குள் காவிரி மூலமாக கடலில் கலப்பது 200 TMC-க்கு மேல் இருக்கும். மீண்டும் இது முதல் கட்டம் சொல்லல, முதல் கட்டம் பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கையெழுத்து இயக்கம், அடுத்த கட்டம் இன்று 3 நாள் நான் நடைபயணம் மேற்கொண்டு அனைத்து கிராமங்களுக்கு சென்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றிக்கொண்டிருப்பதுதான் இந்த நடைபயணத்தின் நோக்கம். இது இந்த திட்டத்தை தர்மபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஓ, காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு சொல்லி முதல் சொன்னது நாங்கள் தான். அதை சொன்னது மட்டும் இல்லை, வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி துண்டு பிரசுரங்கள்லாம் ஊராக போய் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பிறகு இன்று அது சட்டமாக வந்திருக்கு. அதே போன்று தான் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை இதை நிறைவேற்றுகின்ற வகையில் இது போன்ற நடைபயணம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நடத்தி அழுத்தம் கொடுத்து இதை நிச்சயமாக அரசு செய்து முடிக்கின்ற வரையில் நான் ஓய மாட்டேன். பாட்டாளி எங்கள் கட்சி பாட்டாளி மிச்சு ஓயாது. இது நிச்சயமாக தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள உயிர் நாடி பிரச்சனை. இது இதற்கு உடனடியாக அரசாங்கம் அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.